வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் நார்த்தாமலை பக்கத்தில் இருக்க விஜயாலய சோழீஸ்வரம் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சுனையை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது 1500 வருஷமாக தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு சுனை, கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த தண்ணியை வெளியேற்றிட்டு சிவராத்திரி டைம் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். அதாவது கல்வெட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, ஒரு கோயிலாக இருந்திருக்கு. சமீபத்தில் தான் பிள்ளையார்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வேல்லாம் இருக்குது, பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி வேல் இருக்குது. இது பிள்ளையார் கோயிலாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் இருக்குது. நம்ம இந்த கல்வெட்டுகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ இங்கே ஒரு கல்வெட்டுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வந்து லவ்வர்ஸ் பேர் ஃபோன் நம்பரு ஹார்ட்டின்லாம் விட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி வரைக்குமே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக இந்த கட்டடத்தை சுற்றியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேர் தான் எழுதியிருக்கோம். அதாவது இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்றது வந்து, புதுக்கோட்டை அப்படின்றது வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு வந்து ஒரு எல்லையாக இருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் யுத்தம் நடக்கிற அடிக்கடி எப்போ நடக்குமா, அதுக்காக வந்து ஒரு முக்கியமான பகுதி. இந்த இடத்துல இந்த சாத்தன்பூதி அப்படின்றவர் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயில் கட்டியிருக்காரு. விஜயாலய சோழன் காலத்தில் அது புதுப்பித்து கட்டினதுனால அதுக்கு பேர் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற பேர் வந்திருக்கு. இப்படி நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க முத்திரையர்களும் சரி, சோழர்களும் சரி, பாண்டியர்களும் சரி, எல்லாருமே இந்த இடத்த புடங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கல்வெட்டு வந்து ஒரு கோயில் இல்லை, ஒரு சின்னதாக கல்வெட்டு மட்டும் வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன ஒரே காரணத்துக்காக கோயில் சுவர் முழுக்க எழுதி வச்சுருக்காங்க கல்வெட்டு மாதிரி. இவங்க என்னமோ இந்த கோயிலை கண்டுபிடிச்சி இந்த கோயிலை கட்டின மாதிரியும் பாருங்கள். கோயிலுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, போனோமான்னு இல்லாமல் இது ஒரு பொழப்பாகவே வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இதை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம எந்த கோயிலுக்கு நம்ம போனாலுமே இதைத்தான் நம்ம இந்த கர்மம் தான் நம்ம கண்ணில் படுது, முதல்ல படுறதே இது தான் இருக்குது. அதாவது இந்த நாய் இருக்குல்ல, அது வந்து கரண்டு கம்பத்தை பார்த்தோன்னா காலை தூக்குமா, அது மாதிரி நம்ம ஆட்கள் வந்து இந்த கோயில் செவுத்தை பார்த்தாலே எழுதணும்னு தோணும் போல் ஃபுல்லாக எழுதி கிறுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்க, இந்த மாதிரி செய்கையில் ஈடுபடுறவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்டனத்தை தெருவீங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்ட்டு பொறுமையாக சொல்லி பாருங்கள். இல்லை கேட்க மாட்டேன், எங்கே கோயில் சோறு நான் எழுந்து வேண்டாம் அப்படின்னா சப்புன்னு ஒரு அப்போ அப்பிடுங்க, அப்பிட்டு இந்த வரப்பா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பொறுமையாக சொல்லிடுங்க, சரியா? அதனால் இந்த இதை நம்ம எடுத்து போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இனிமேல் நம்ம வந்து கோயில் சுவத்தில் எழுதி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் எழுதவும் மாட்டோம், இனி எழுதுறவனையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு எழுதுறவனையும் கண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். ஏன்னா இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை நம்ம பாதுகாக்கிற, அதாவது இனிமேல் நம்ம இந்த மாதிரி கோயில்களை கட்ட முடியலைனாலும் அதை வந்து கேவலப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒரு சின்ன எண்ணம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.